ஸ்ரீராமன் தசரதனுக்கு சக்கரவர்த்திக்கு திருமகனாக அவதரித்தார். கௌசலதன் குலமதலாய் தோன்றினான், தயரதன் வந்த மாமதலையாய் பிறந்தான். பெருமாள் ஸ்ரீராமச்சந்திரன் அவதரித்தார். எதற்காக ஸ்ரீராமாவதாரம், எதற்காக ராமானுஜ அவதாரம்? ராமாவதாரம் நடந்ததே முறை மாறி கிடக்கிறது. லோகத்தில் பெரியவன் சொன்னதை சின்னவன் கேட்க மாட்டேங்கிறா, அண்ணன் சொன்னது தம்பி கேட்கல, அப்பா சொன்னது பிள்ளை கேட்கல, ஆச்சாரியன் சொன்னது சிஷ்யம் கேட்கல. இந்த மாதிரி முறையெல்லாம் மாறிப்படுத்தான். அதை சரிப்படுத்துறதுக்காகத்தான் ஸ்ரீராமாவதாரம். ஆனால் ராமானுஜ அவதாரம் அதே போல் வேதத்தில் இருக்கிற முறை மாறிப்படுது. இதுதான் வேதம், இதுதான் அதன் அர்த்தம் அப்படிங்கிற முறையெல்லாம் மாறி போயிருக்கு. ஆச்சாரிய சிஷ்ய பாவங்கிற முறை மாறிப்படுத்து. இதை சரிப்படுத்தி தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கு ராமானுஜ அவதாரம். அப்போ ராமாவதாரம் அதுக்கு தான், ராமானுஜ அவதாரம் அதுக்கு தான். கொஞ்சம் வித்தியாசம். சாமானிய தர்மத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு ராமாவதாரம், விசேஷ தர்மத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு ராமானுஜ அவதாரம். சாமானிய தர்மம்னா பொய் சொல்லாதே, திருடாதே, பிறர் பொருளுக்கு ஆசைப்படாதே, ஆத்ம குணத்தை வளர்த்துக்கோ, இதெல்லாம் சாமானிய தர்மம். விசேஷ தர்மங்கிறது சரணாகதி, பகவானுடைய திருவடிகளே உபாயங்கிற சரணாகதி இருக்கோல்ல, அதான் விசேஷ தர்மம். அதை ஸ்தாபிக்கிறதுக்கு ராமானுஜருடைய அவதாரம். அப்போ ரெண்டு பேரும் தர்மத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக அவதரித்தார்கள். அடுத்தது பிறக்கும் போதே 3 தம்பி ராமனுக்கு, 2 குமாரர்கள், லவகுஷர்கள், 3 தம்பிகள். அந்த ஒவ்வொரு தம்பியும் ஒவ்வொரு மாதிரி. ராம லக்ஷ்மணன் கூடவே போவார், கைங்கரியம் பண்ணுவார். அதே மாதிரி பரதன் கூட போல, ஆனால் அவர் விருப்பப்பட்டபடிலாம் கைங்கரியம் பண்ணுவார். சத்ருகுனன் ராமனுக்கே இருந்தவர் இல்லை, அவர் இருந்ததே பரதனுக்காக. அதனால் இறை அடியானுக்கு அடியான்னு இருந்தாரோ இல்லையோ, இந்த 3 பேர் தம்பி. அதே போல் 2 குழந்தைகள். இங்கே ராமானுஜருக்கு என்னாச்சு? அவருக்கு அடுத்த வாரிசு 2 குழந்தைகளாக தெரியுமோ? பெரிய கோவிந்த பெருமாள், சிறிய கோவிந்த பெருமாள்ங்கிற எம்பார் தான் ராமானுஜருக்கு அடுத்த வாரிசு. கோவிந்தாஹ்வான பாயினி ததாயத்த ஸ்வரூபாசா ஜியான்மத் விஸ்ரமஸ்தலின்னு சொல்கிறோம். ராமானுஜ பதச்சாயா கோவிந்தாஹ்வான பாயினி. அவர் எம்பார், பெரிய கோவிந்த பெருமாள், சிறிய கோவிந்த பெருமாள், லவகுஷர்கள் ஆட்டம். அதுக்கப்புறம் அங்கே ராமனுக்கு 3 தம்பி இல்லையோ, ராமானுஜருக்கு கூரத்தாழ்வான், முதலியாண்டான், வடுக நம்பிகள். இந்த 3 பேர் தான் அவருடைய 3 தம்பின்னு வச்சுங்க. இதில் முதலியாண்டான் லக்ஷ்மணனை போல கூடவே போய் கைங்கரியம் பண்ணுவார். கூரத்தாழ்வான் நாட்டில் இருன்னு சொன்னால் இருந்து கைங்கரியம் பண்ணுவார். ஏன்னா மேல்கோட்டைக்கு போகிறச்சே முதலியாண்டான் தான் கூட போனார். காஷாயத்தை மாற்றின்னு வெள்ளை வேஷ்டி கட்டினுட்டார் ராமானுஜர். இந்த உற்சவத்துக்கு வெள்ளை சாத்துப்படி உற்சவம், வெள்ளை வேஷ்டியை கட்டின்னு போகிறது சொல்கிறோம். அதை போல் கட்டின்னு போனார்னா முதலியாண்டான் கூட போனார். கூரத்தாழ்வான் ஸ்ரீரங்கத்திலே இருந்தார் இல்லையோ, இதே மாதிரி லக்ஷ்மணன் காட்டுக்கு போகிறச்சே கூட போய் கைங்கரியம் பண்ணார். பரதன் நாட்டிலிருந்து கைங்கரியம் பண்ணாரோ இல்லையோ. அப்போ முதலியாண்டான் லக்ஷ்மணனை போல கூட போனார். கூரத்தாழ்வான் பரதனை போல நாட்டில் நின்றார். நூத்தர சத்ருகுனன் வடுக நம்பிகள். அவருக்கு மற்ற யாருமே முக்கியமில்லை, ராமானுஜருக்கு தான் அவர் அடிமை. பகவானுக்கு அடிமை இருக்கட்டும், அதை விட நான் ராமானுஜருக்கு அடிமை. அந்த சுவாமி நித்தபடி பால் காய்ச்சி வரான். பால் காய்ச்சி ராமானுஜருக்கு சௌரியமாக இருக்கிற மாதிரி கொடுத்துட்டுருக்கார். ஒரு நாள் இவர் காய்ச்சின்னு இருக்கிறச்சே வாசலில் பெருமாள் புறப்பாடு வரார். ஆனானப்பட்ட நம்பெருமாளே கஸ்தூரி நாமம் அழகிய பெருமாள், முன்னிலும் பின்னழகிய பெருமாள், பதின்மர் பாடும் பெருமாள், புறப்பாடு கொண்டொருளி வீதியார வருகிறார். எல்லாரும் கூப்பிடுறா, வடுக நம்பிகளே. அவருக்கு ஆந்திரபூர்ணர்னு பேர், ஆந்திரத்திலேருந்து வந்தவர். எத்திராஜ வைபவங்கிற புஸ்தகம் எழுதியிருக்கார். அந்த சுவாமியை கூப்பிடுறா, எல்லாரும் வார், வாசலுக்கு வாரும். பெருமாள் எழுறார். அவர் சொன்னார், உங்கள் தெய்வத்தை நீங்கள் பாருங்க, என் தெய்வத்தை நான் பார்த்துக்கிறேன். என் தெய்வம் ராமானுஜர், அவருக்கு நான் பால் காய்ச்சின்னு இருக்கேன். இதை விட்டுட்டு வந்துட்டேன்னா அது எங்கேயாவது தப்பாக காஞ்சி போச்சுன்னா அவருக்கு நான் சமர்ப்பிக்க முடியாது. அந்த பெருமாளை பார்த்து நீங்கள் மோட்சம் வாங்கிக்கணும், வாங்கிக்கோங்க. எனக்கு எங்கள் சுவாமி கொடுத்துருவார், நான் வாங்கிக்கிறேன் என்கிற அளவுக்கு அவர் உறுதியாக இருந்திருக்கணும்னால், அதனால் அவர் சத்ருகனுடைய படின்னு வச்சுக்கோ. பரதனே எல்லாம்னு சத்ருகனை பிடிச்சிருந்தாலும் இல்லையோ, அதை போல் ராமானுஜரே எல்லாம். உன்னை ஒழிய ஒரு தெய்வம் மற்றறியா வடுக நம்பி தன்னிலையை எதிராசா எனக்கு அருள். என்ன ஆர்த்தி பிரபந்தத்தில் மணவாழ்வாமர்கள் பிரார்த்திக்கிறார், உன்னை தவிர இன்னொரு தெய்வம் கிடையாதுன்னு வடுக நம்பிகள் இருந்தாரே, அந்த நிலையை அடியனுக்கு அனுகிரகிக்க வேண்டும். அதனாலே ராமனுக்கு குமாரர்கள் 2 பேர், தம்பிகள் 3 பேர். ராமானுஜருக்கு குமாரர்களாட்டம் அடுத்து பட்டமேத்தின்ற கோவிந்த பெருமாள், சிறிய கோவிந்த பெருமாள் எம்பார். தம்பிகள் கூரத்தாழ்வான், முதலியாண்டான், வடுக நம்பிகள். இவரை பார்த்தோம். ராமன் எங்கே போய் படித்தார்? வசிஷ்டர் இடத்துல பாடம் படித்தார். ஏன் ஒன்றும் தெரியாதுங்கிறதுனாலையா? அவருக்கு தான் எல்லாம் தெரியும். என்னால் தெரிந்ததை ஞாபகப்படுத்திக்கிறதுக்காக வசிஷ்டர் இடத்துல படித்தார். ஏன்னா ஒருவேளை படிச்சிருக்கலேன்னு வச்சுங்க, அப்போ ஊர் என்ன சொல்லியிருக்கோம், என்ன இப்போ ராமனே படிக்கலையே, அப்போ நம்மெல்லாம் குருகுல வாசத்துக்கே போக வேண்டாம். இந்த ஆச்சாரிய சிஷ்யங்கிற ஒரு மரபு வெட்டுப்பட்டு போயிருக்கும். அது கூடாதுங்கிறதுக்காகத்தான் ராமன் போய் வசிஷ்டர் இடத்துல மொத்த பாடமும் படிக்கிறார். அதே மாதிரி சரித்திரம் ராமானுஜருடைய வாழ்க்கையில் நடக்கிறது. திருமலை ஆண்டான் ஒரு சுவாமி, அவரிடத்தில் அமர்ந்து கொண்டு தான் ராமானுஜர் திருவாய்மொழி படிச்சுட்டு இருக்கார். திருமலை ஆண்டான் பாடம் சொல்லிருக்கிறச்சே, ஒவ்வொரு பாட்டு வரைச்சே அவர் சொல்கிற அர்த்தத்தை விட மேலே வசத்தியாக ஒரு அர்த்தம் சொல்லுவாராம். அதை ஒரு நாள் பொறுத்துட்டார், 2 நாள் பொறுத்துட்டார். இது என்னது, நம்ம ஆச்சாரியன் ஆளவந்தார் சொன்னத்தை இவருக்கு சொல்கிறோம், இவர் புதுசாக எதையோ கற்பிச்சுட்டே இருக்காரு. இது கொஞ்சம் எரிச்சலாக இருந்திருக்கு திருமலை ஆண்டானுக்கு. அதனால் ஒரு நாள் புதுசத்தை மூழ்கிட்டார். அன்றைக்கி சொல்கிறார், ஒரு அர்த்தம் சொல்லச்சே இவர் மேற்கொண்டு ஒன்று சொல்கிற ஆப்பில் இருந்தது, அப்புறம் இவர் ஆச்சாரியனுக்கு பிடிக்கலன்னு ஒரு வாயை புத்தினுட்டார். வேணும்னு இவர் இன்னொரு பாட்டு வரைச்சே, என்ன ராமானுஜரே இன்றைக்கி ஒன்றும் திரிசங்கு சிருஷ்டி இல்லையா, விஸ்வாமித்திராட்டம் ஒரு திருசங்கு சிருஷ்டி நித்தியம் பண்ணிட்டு இருந்தீரே இன்றைக்கி இல்லையான்னார். அவர் திரும்ப சொன்னார், உமக்கு திருவுள்ளம்னா இன்றைக்கும் சிருஷ்டி பண்ணுறேன்னார். அவர் வேண்டாம் வேண்டாம் எனக்கு இருக்கிற அர்த்தமே போரும் போல் என்று காலக்ஷேபத்தை நிறுத்திட்டார். அவர் நிறுத்திட்டார்னா பக்கத்தில் திருக்கோட்டியூர் நம்பிகள், திருக்கோட்டியூரில் இருந்தார், கோட்டிபுரம்னு பேர், புதுக்கோட்டை திருமையன் திருக்கோட்டியூர் சொல்கிறோமே, அங்கேருந்து இந்த மாதிரி பாடம் நின்று போச்சுன்னு கேள்விப்பட்டு இந்த சுவாமி வர்றார். வந்து கேட்குறார், எதனால் பாடத்தை நிறுத்திட்டீர்? அதுவா, ஆளவந்தார் சொன்ன அர்த்தத்துக்கு மேலே மேலே இவர் அர்த்தம் சொல்கிறார், அதனால் எனக்கு பிடிக்கலை நிறுத்திட்டேன்னு அவர் சொல்கிறார். அந்த சுவாமி என்ன தெரியுமா சொன்னார் திருக்கோட்டியூர் நம்பிகள், நீர் என்ன புதுசாக ராமானுஜருக்கு தெரியாததை சொல்கிறதா நினச்சிட்டு இருக்கீரா? ராமன் என்ன தெரியாத விஷயத்தை வசிஷ்டர் இடத்துல படித்தார்? இல்லை கண்ணன் தெரியாத விஷயத்த சாந்தீபன் இடத்துல படித்தாரா? தெரிஞ்சத்தை ஆச்சாரிய சிஷ்யங்கிற மரபு கட்டுப்படக்கூடாதுங்கிறதுக்காக படித்தார், அவ்வளவே. அதை போல் ராமானுஜருக்கு தெரிஞ்சதைத்தான் நீர் சொல்கிறீன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, தெரியாததெல்லாம் நீர் சொல்லலை. ராமன் வசிஷ்டரிடத்தில் படித்தாற்போல் ராமானுஜர் உம்மிடத்தில் படிக்கிறார்னு நினைவு வைத்து கொள்ளும். அப்படின்னா ராமனும் ராமானுஜனும் 2 பேருக்கும் சரித்திரம் தெரியும் சொல்லி, இப்போ ராமனும் வசிஷ்டரிடத்தில் படித்தார், ராமானுஜர் இவரிடத்தில் படிச்சிருக்கார். அதே மாதிரி ராமன் தன்னை பற்றிய ராமாயணத்தை தன் குழந்தைகள் பாட தானே கேட்டாரோ இல்லையோ? மிதிலை செல்வி உலகுய்ய திருவயிறு வாய்த்த மக்கள் செம்பவளத்திரள்வாய் தன் சரிதை கேட்டான்னு பாசம். அது ராமாயணத்தை பற்றி லவகுஷர்கள்லாம் பாடுறா. கிட்டத்தட்ட 32 நாள் பாடினான். முதலேருந்து ஆரம்பித்து தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிப பிரச்ச வால்மீகிர் முனிபுங்கவம். நன்னா ராமன் ராஜ தர்பாரில் உட்காந்து கேட்டுருக்கார், திருப்தியாக கேட்குறார், குழந்தைகள் நன்னா பாடுறான்னுட்டு ராமாயணத்தை ராமன் லவகுஷர்கள் பாட தானே கேட்டார். அதே போல் ராமானுஜர் ராமானுஜ நூத்தந்தாதியை தன் சிஷ்யர்கள் பாட தானே கேட்டார். தன் ராமானுஜ நூத்தந்தாதியை சிஷ்யர்கள் பாடுறா, தானே கேட்டார். எப்போது? இந்த ராமானுஜ நூத்தந்தாதின்னு பிறந்ததே ஒரு அழகான கதை. அது வெறுமை பிறந்து விடலை. திருவரங்கத்த முதனாருங்கிறவர் பெரிய கோயில் நம்பின்னு பேர். அந்த சுவாமி முதல்ல ஒரு 108 பாட்டு எழுதினார். ராமானுஜருடைய பெருமை சொல்லக்கூட 108 பாட்டு. அவர் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர்னு எழுதிட்டார். அது எல்லாத்தையும் வாங்கி ராமானுஜர் படித்து பார்க்குறார். இது இன்னும் ரொம்ப புகழ்ச்சியாக இருக்குது, என்னை பற்றி ரொம்ப தூரம் புகழ்ந்து எழுதியிருக்கு, இப்படிலாம் எழுதக்கூடாது. கட்டை அப்படியே கட்டினார், உள்ளே போட்டார், அவ்வளோதான். அது தீக்கிரையே எடுத்து அது வெளியிலே உலகத்துக்கு போகவே கூடாதுன்னு தடுத்துட்டார். அந்த அமுதனாருக்கு ரொம்ப வருத்தம், என்ன இவரை பற்றி புகழ் ஊரெல்லாம் சொல்லணும்னா இந்த மாதிரி ஒரு வாண்டான்னு சொல்லிட்டாரே, என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தார். அவருக்கு சட்டுன்னு ஒரு கருத்து தோணிது, இப்படி பாடினா ராமானுஜரால் மறுக்க முடியாதுன்னு புரிஞ்சுட்டார். மறுபடியும் 108 பாட்டு எழுதினார். ஏற்கனவே 108 எழுதி இல்லைன்னு ஆயிடுது, இப்போ திரும்ப 108 எழுதுகிறார். அவர் 105 பாசுரங்கள் பாடின்னு இருக்கிறச்சே ராமானுஜர் அந்த இடத்துக்குள்ளே நுழையிறார். இதெல்லாம் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற காட்டு அழகிய சிங்கர் சன்னதி, புகைவண்டி நிலையத்துக்கு பக்கத்தில் காட்டழகிய சிங்கர் சன்னதின்னு சொல்கிறோம். அந்த சன்னதி காட்டில் தான் உட்காண்டு இவா ராமானுஜன் உத்தந்தாதி எழுதிட்டுருக்கா. பூமன்னு மாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமன்னு மாறன் அடிபணிந்து இந்தவன் பல்கலையோர் தாம் மன்ன வந்தவி ராமானுஜன் சரணாரவிந்தன் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களேன்னு பாடினார். இதில் 105ஆம் பாட்டு வந்துடுத்து, செழுந்திரை பார்க்கடல் கண்துயில் மாயன் திருவடிக்கு விழுந்திருப்பார் நெஞ்சில் மேவு நல் ஞானி என்கிற 105ஆவது பாட்டு. அதை பாடிட்டு இருக்கச்சே ராமானுஜர் தன் சிஷ்யர்கள் புடைசூழ உள்ள வரார். நன்னா காதில் விழறது பாட்டெல்லாம் வந்து பாடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட, திரும்ப இதே மாதிரி பாடுறீரா அப்படின்னு கேட்டார். அந்த சுவாமி சொன்னார், ஒரு 2 நிமிஷம் நில்லும், பாக்கி 3 பாட்டு இருக்குது, முடிச்சுட்டு உங்ககிட்ட பேசுகிறேன்னார். பாக்கி 3 பாட்டை பாடினார். இருப்பிடம் வைகுந்தம் வேங்கடம் மாலிரும் சோலை என்னும் பொறுப்பிடம் மாயனுக்கென்பர் நல்லோர் அவதன்னொடும் வந்திருப்பிடம் மாயனிராமானுஷன் மனத்து இன்னவன் வந்திருப்பிடம் எந்த நிதயத்துள்ளே தனக்கின்புறவே. 106ஆம் பாட்டு. இன்புத்த சீலத்தி ராமானுஷா என்னுமெவ்விடத்தும் இன்புத்த நோய் உடல்தோறும் பிறந்திறந்து எண்ணறிய துன்புத்து வீயினும் சொல்லுவதுண்டுண்டும் தொண்டர்கட்கே அன்புத்திருக்கும்படி என்னையாக்கி அங்காட்படுத்தே. 107ஆம் பாட்டு. அங்கையல்பாய் வயல் தென்னரங்கன் அணி ஆகவன்னும் பங்கைய மாமலர் பாவையை போற்றுதும் பத்தியெல்லாம் தங்கிய தென்னத் தழைத்து நெந்தியனும் தலைமிசையே பொங்கிய கீர்த்தி ராமானுஜன் அடிப்பு மன்னவே 108 பாட்டு. இந்த 106 107 108 நன்னா நின்று பாடினார். ராமானுஜரும் காதார கேட்டுனுட்டார். இப்போ சொன்னும் பாட்டு முடிஞ்சு போய் சொல்லியோ தப்பு, நீர் பாடியிருக்கக்கூடாதேன்னார். எழுதின ஓலச்சுவடை எடுத்து ராமானுஜர் கையிலே அந்த சுவாமி கொடுத்துட்டார். படியுமே இப்போ இல்லைன்னு நீர் சொல்லி பாருன்னார். அவர் என்ன பண்ணியிருக்கார், வேறு ஏதோ ரகசியம் பண்ணியிருக்கார் போல் இருக்கு, என்ன தான் பண்ணியிருப்பார்னு வாங்கி பார்க்குறார். முன்னாடி இருந்த 108 பாசுரத்துலேயும் இவருடைய பெருமையாக எழுதியிருந்தது. ஆனால் இப்போ என்ன ஜாகிரதையாக அவர் பண்ணிவிட்டார், நம்மாழ்வார் பெருமையை முதல் வரியில் சொல்கிறது, ரெண்டாம் வரியில் சொல்கிறது, மூணாம் வரியில் அந்த ஆழ்வாரிடத்துல பக்தி இருக்கிறவர் ராமானுஜர்னு எழுதுறது, நாலாவது வரியில் அந்த ராமானுஜர் எனக்கு அருளினார்னு முடிச்சு விடுறது. இப்படியே ஒவ்வொரு பாட்டாக பொய்கை ஆழ்வார் சம்பந்தம், பூதத்தாழ்வார் சம்பந்தம், பெயாழ்வார் சம்பந்தம் இப்படி எழுதினார். இவருக்கு சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. இப்போ முதல்ல இவர் புகழ் பாடினவர், அடுத்து இவ பெரியவா பேரை சொல்லி 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 இவர் புகழ்னார். மறுக்க முடியாது இல்லை இப்போ. அதனால் ஏற்றுக்கொண்டு தானே சம்மதித்தார்னு அர்த்தம். எப்படி ராமாயணத்தை கேட்டு ராமனை ஆனந்தப்பட்டானோ அதே போல் ராமானுஜன் நூத்தந்தாதியை கேட்டு திருவரங்கத்த முதனார் பாட ராமானுஜரே ஆனந்தப்பட்டார். இது பிறந்த கதை, ராமானுஜன் நூத்தந்தாதி பிறந்த கதை. இதே மாதிரி இன்னொரு சரித்திரம் இருக்குது. ஒரு நாள் பெருமாளுடைய சப்தாவரண புறப்பாடு, அதான் கடைசி புறப்பாடு. 9 நாள் 10 நாள் உற்சவம் நடக்குது பாருங்கள், அது கடைசி நாள் இன்றைக்கி சப்தாவரண புறப்பாடுங்குவா. அந்த புறப்பாடு நம்பெருமாள் கண்டோரோட போகிறார், கிளம்புறார். கோட்டியில் ராமானுஜர் தான் முதல்ல போவார். அன்னைக்கு பெருமாள் எல்லாரும் பார்த்து சொல்கிறார், எனக்கு இந்த திருவரங்கத்த முதனாருடைய ராமானுஜன் நூத்தந்தாதி இன்னைக்கு கேட்கணும்னு ஆசை, அதை நன்னா சத்தம் போட்டு சேவிச்சுன்னு வாங்கோ, நான் கேட்குறேன்னார். எல்லாரும் அதுக்கு என்ன தாராளமாக பாடுறோம், முன்னாடி கொஞ்சம் ராமானுஜரே கோட்டியில் நின்றுட்டுருக்கார், அதான் தர்ம சங்கடமாக இருக்குமோன்னு பார்க்குறேன். பெருமாள் உடனே சொன்னார், இவரை கொண்டு போய் இன்றைக்கி மடத்தில் விட்டுடுவாங்கன்னுட்டார். ராமானுஜரை கொண்டு போய் மடத்தில் விட்டுட்டா வாத்தியத்தை நிறுத்திட்டார் பெருமாள். ஏன்னா வாத்தியம் வாசிச்சா சரியாக காதில் விழாதுன்னுட்டு வாத்தியத்தை நிறுத்தி இன்றைக்கும் சப்தாவரண புறப்பாடு அன்னைக்கு வாத்தியம் இருக்காது. முன்கோட்டியில் ராமானுஜன் நூத்தந்தாதி சேவாலம் அழிந்து போவா. பெருமாள் கிட்டக்க கேட்டுண்டே வருவார். மற்ற நாள்லாம் தள்ளி போகும், முன்னாடி கோட்டி, பெருமாள் பின்னாடி இருப்பார். ஆனால் அன்னைக்கு மட்டும் நம்பெருமாள் தோழிக்கு நான் எங்கேயோ அல்லது எதில் எழுறாரோ அதுக்கு பக்கத்துலேயே கோட்டிக்கார போவா. ஏன்னா அவர் கேட்கணுங்கிறதுக்காக வந்துட்டுருக்காளோ இல்லையோ. அப்போ முன்னாடி ராமானுஜன் நூத்தந்தாதி சேவிச்சுன்னு போவா, வாத்தியம் இருக்காது. எங்கெங்கே நார்ச்சந்தி வருதோ அங்கே மட்டும் ஒரு நிமிஷம் நிறுத்திட்டு வாத்தியம் வாசிப்பா. உடனே அங்கே நிற்பர் பெருமாள், ஒரு நிமிஷம் வாத்தியம் வாசிப்பா, நின்றுடும், மறுபடியும் பாட்டு தொடர்ந்து சேவிச்சுன்னு போவான். இப்படிங்கிற பத்தத்தை இன்னி வரைக்கும் வச்சுட்டுருக்கா. அப்படின்னா ராமன் ராமாயணத்தை தானே கேட்டா போலே ராமானுஜன் நூத்தந்தாதியை ராம பிரதிநிதியான நம்பெருமாளும் கேட்டார். ராமனே தானே நம்பெருமாள், அப்போ ராமானுஜன் நூத்தந்தாதியை நம்பெருமாளும் கேட்டார்னு சொல்ல வேண்டும். மற்றொன்று, ராமனுக்கும் ராமானுஜருக்கும் இருவருக்கும் காடு போகும் பாக்கியம். ரெண்டு பேருமே புறப்பட்டு போனார். ராமன் புறப்பட்டு போனாரோ, போயிருக்காரே அவர், ராமன் 14 வருஷம் காட்டுக்கு போனார். அதே மாதிரி ராமானுஜர் 12 ஆண்டுகள் மேலக்கோட்டைக்கு போயிட்டாரோ இல்லையோ, ஸ்ரீரங்கத்தில் இருக்க முடியாமல் கிளம்பி போனார். இப்போ எல்லாருக்கும் ஒரு ஒற்றுமை, நம்பெருமாளும் 48 வருஷம் காட்டுக்கு போயிட்டார். ஸ்ரீரங்கத்தில் இருக்க முடியாமல் 48 ஆண்டுகள் அந்நியர்களுடைய படையெடுக்கும் போது நம்பெருமாளே போனார். அப்போ ராமனும் போயிருக்கார் 14 வருஷம், நம்பெருமாள் போயிருக்கார் 48 வருஷம், ராமானுஜர் போயிருக்கார் 12 வருஷம். அப்போ எல்லாருமே ஏதோ காடு வாசம் இருக்குது போட்டு சார், வனவாசத்துக்கு போயிட்டு தான் இவ வரான்னா என்னத்துக்கு வனவாசத்துக்கு போகிறா பார்ப்போம். ஏன்னா ஆசையாக இப்போ விரும்பிக்கார் நான் வனவாசத்துக்கு போயிட்டு வருவாளன்னா. ஆனால் போகிறதுக்கு காரணம் இருக்குப்போ, என்னவெனில் ராமனை பற்றி என்ன காரணம்னு பார்ப்போம். பகுஷ்ருதானாம் விருத்தானாம் பிராமணானாம் உபாசிதான்னு ஒரு ஸ்லோகம். ராமனை எங்கேயான அந்த புறத்தில் காணும்னால் கண்டிப்பாக ஒரு ரிஷியினுடைய ஆசிரமத்தில் போய் பார்க்கலாம், அங்கே தான் இருப்பார். அந்த ரிஷி காலோட தலையை வச்சுன்னு ஏதாவது ரெண்டு நல்ல அர்த்தம் சொல்கிறீரா கேட்டுன்னு போகலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு அவர்கிட்டயே உட்காண்டிருப்பார். இதே கண்ணனே நாளைக்கு பார்த்துப்போம், அது இன்றைக்கி வேண்டாம், ஏன்னா கிருஷ்ணாவதாரம் நாளைக்கு இருக்கோ இல்லையோ. இதே கண்ணனை எங்கேயானு காணோம்னா ஒரு கோபிகையனுடைய புடவை தலைப்பில் தேடலாம் எழுதியிருக்கான். கோபிமார்களுடைய புடவை கொய்சகத்தில் தேடினா கண்ணன் கிடைப்பார். ஆனால் இவருக்கு எங்கேயான ரிஷிகரிடத்தில் போய் உட்காண்டிருக்கார். பகுஷ்ருதானாம் விருத்தானாம் பிராமணானாம் உபாசிதா சுதீஷ்ணாசிரமம் சரபங்காசிரமம் அகஸ்தியாசிரமம் அகஸ்தியருடைய தம்பியினுடைய ஆசிரமம் 10 ரிஷிகளுடைய ஆசிரமம் 15 வருஷம். மத்திய பிரதேசத்தில் இன்றைக்கும் போனேன்னா தண்டகாரண்ய முழுக்க சுற்றி சுற்றி ராமன் போயிருக்கார். அதே மாதிரி ராமானுஜரும் ஒவ்வொரு ஆச்சாரியனிடத்துலையா போனாரே, இவர் எப்படி ஒவ்வொரு ரிஷியினிடத்தில் போய் பாடம் கற்றாரோ அதே போல் பெரிய நம்பிகள், பெரிய திருமலை நம்பிகள், திருக்கோட்டியூர் நம்பிகள், திருமலை ஆண்டான், ஆழ்வார் திருவரங்க பெருமாளரையர், திருக்கச்சி நம்பிகள், எத்தனை பேர் இத்தனை பேர் யாராட்டான்? ராமன் இத்தனை ரிஷிகளிடத்துல போய் கேட்டுன்னு வந்தாரோ இல்லையோ, அதே மாதிரி ராமானுஜரும் இத்தனை ஆச்சாரியிடத்துல போய் கேட்டுக்கொண்டு வந்தார்னு சரித்திரம். இன்னைக்கு ஸ்ரீரங்கத்தில் பிரணவாகார விமானத்தோட பெருமாள் இருக்கார். அந்த விமானம்னு சொன்னாலே, அந்த ஸ்ரீரங்கம்னு சொன்னாலே ராமானுஜருக்கு அத்தனை ஆசை. ராமனுக்கு அந்த விமானத்துக்கு சம்பந்தம், ராமானுஜருக்கு அந்த விமானத்துக்கு சம்பந்தம். ஏன்னா ராமனுடைய அயோத்தி பட்டணத்தில் தான் இந்த பெருமாளே இருந்தார். மனுகுல மகீபால வியானம்பிரமௌலி பரம்பரா மணி மகரிகாரோச்சிகி நீராஜிதாங்கிரி சரோருகா ஸ்வயமத விபோ ஸ்வேன ஸ்ரீரங்க தாமனி மைதிலி ரமணவபுஷா ஸ்வார்காணி ஆராதனான்யதிலம் கீதா என்று பராசர பட்டர் பாடுறார். இந்த முதல்ல திருப்பார்கடலில் தான் இந்த ஸ்ரீரங்க விமானம் உதிச்சுது. அதுலேருந்து பிரம்மாவனுடைய சத்தியலோகத்தில் போயிருந்தார். சத்தியலோகத்திலேருந்து புறப்பட்டு இக்ஷ்வாகுவனுடைய அரண்மனைக்கு அயோத்திக்கு வந்துட்டார். அயோத்தியில் இக்ஷ்வாகுவனிடத்துலேருந்து ஆரம்பித்து ராமன் வரைக்கும் ஆராதனை பண்ணான். கடைசியில் ராமன் முடிஞ்சு போகிறச்சே விபீஷணனுக்கு கொடுத்துட்டார். விபீஷணன் அந்த விமானத்தோட தெற்க லங்கையை நோக்கி போகிறார். அப்போ கீழே பார்க்கச்சே ஸ்ரீரங்க க்ஷேத்திரம் ரொம்ப நல்லா இருந்தது. இங்கே இருந்து உற்சவத்தை பண்ணுவோன்னு பங்குனி பிரம்மோத்சவத்துக்காக இறங்கினான். அந்த உற்சவம் 9 நாள் தீர்த்தவாரிலாம் ஆச்சு. விபீஷணன் மெதுவாக அசைக்கிறார், போகலாமா? 9 நாள் ஆயிடுத்து, ஆனால் நம்ம லங்கைக்கு போகலாமான்னால் இந்த பெருமாள் சொல்லிட்டார், இது இடம் ரொம்ப நன்னா இருக்குது. வண்டினம் முரலும் சோலை, மயிலினம் ஆளும் சோலை, கொண்டல் மீது அணவும் சோலை, குயிலினம் கூவும் சோலை, அண்டர்கோன் அமரும் சோலை, அணி திருவரங்க நான் இங்கேயே இருக்கேனே. தர்மவர்மானு ராஜா இருந்தான். அவன் விபீஷணன் காலை பிடிச்சின்னு இந்த பெருமாளை இங்கேயே விட்டுவிடும். அப்பா அவர் சொல்கிறார், நீ போவோம் ஊருக்கு, எங்கேயும் நான் தெற்கு நோக்கி சயனிக்க மாட்டேன். நீ எனக்கு தெற்க இருக்கிறதுனால ஸ்ரீரங்கத்தில் மட்டும் தெற்கு நோக்கி படுத்துக்க என்று தென் திசை இலங்கை நோக்கி சயனித்தார். அதுதான் பிரணவாகார விமானம், ஸ்ரீரங்க விமானம். விமானம் பிரணவாகாரம், வேதசங்கம் மகாத்புதம், ஸ்ரீரங்கசாயி பகவான் பிரணவார்த்த பிரகாசகா, காவேரி விரஜாசேயம், வைகுண்டம் ரங்கமந்திரம், ச வாசுதேவோ ரங்கேஷா, பிரத்யக்ஷம் பரமம் பதம். அப்படி பிரத்யக்ஷ பூலோக வைகுண்டமாக எழுந்துள்ளிருக்கு. கொடுத்தது யாரு? ராமன் விபீஷணனுக்கு. அதே பிரணவாகார விமானத்தை தான் ராமானுஜர் ரட்சித்தார். ராமன் ரட்சித்து ரட்சித்து அத்தனை தலைமுறை பார்த்துட்டார். ராமானுஜர் இந்த விமானத்தை ரட்சித்து தென்னரங்கன் செல்வம் முத்தும் திரித்தி வைத்தான் வாழியே என்னும் அரங்கமென்னில் மயலே பெருகுமி ராமானுஜர் என்னும் ஸ்ரீரங்கம்னு சொன்னாலே கண்ணும் கண்ணீருமாக அந்த பகவானை ரட்சிக்கணுமே ரட்சிக்கணுமே ரட்சிக்கணுமே. என்னே ராமானுஜர் எழுந்துருள் இருந்திருக்கணும்னால் அது விமானத்தோடு இருக்கிற தொடர்பு. பிரணவாகார விமானம், காவேரி வைகுண்டம், ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்துக்கு இருக்கிற ஏற்றம். அந்த பெருமாள் ராமன் ஜட்டாயுங்கிற பறவைக்கு சடக்கென மோட்சம் ஈந்தார். அது பறவைன்னு பார்த்தாரா? அதுக்கு கர்மஞான பக்தி யோகம் கிடையாதுன்னு பார்த்தாரா? ஜட்டாயுக்கு மோட்சம் கொடுத்துட்டாரோ இல்லையோ? அதே போல் ராமானுஜர் ஒரு ஊமே வாய் பேசாதவர், காது கேளாதவர். அவருக்கு வந்து ராமானுஜர்கிட்ட கேட்டு எனக்கு எதான உபதேசம் பண்ணுங்கிறார். சொன்னால் இவனுக்கு காதில் விழாது தெரியும். அதனால் தான் பிரத்யேக அறைக்குள்ளே கூட்டின்னு போகிறார். அவனை கீழே உட்காந்து வச்சு தான் திருவடி எடுத்து அவன் தலையில் வைக்கிறார். அப்படியே 2 ஓட்டின்னு இருக்கு. வாசல்லேருந்து கூரத்தாழ்வான் சாவித்வாரம் வழியாக பார்த்தார். ஓஹோ, நான் கூரத்தாழ்வானா இவ்வளவு பண்டிதனாக பிறந்து என்ன சாதிச்சேன்னு தெரியலையே. வாய் பேசாத ஊமையாக இருந்திருந்தேன்னா இந்த அனுகிரகத்தை பெற்று மோட்சத்துக்கே போயிருக்கேன் போல் இருக்கே. ஏன்னா அவனுக்கு மோட்சம் அடைச்சிடுது. அப்போ ஜட்டாயுங்கிற பறவைக்கு ராமன் முக்தி ஈந்தான். அதே போல் இவ்விடத்தில் வாய் பேசாத காது கேளாத ஒருத்தருக்கு ராமானுஜர் முக்தியை கொடுத்தார். ராமனுடைய வாழ்க்கையிலையும் ஒரு வேடனுக்கும் வேடுவிச்சிக்கும் தொடர்பு. வேடனும் குஹப்பெருமான், அந்த குஹன் தானே வழிகாட்டினார். வேடுவிச்சி சபரி வழிகாட்டினாரோ இல்லையோ? வேடனும் வேடுவிச்சியும் தானே ராமனுக்கு வழிகாட்டியிருக்கார். ஏன்னா ஓடக்கரையில் கொண்டு வைக்கச்சே இக்கரையில் அக்கரையில் குஹன் தான் கொண்டு விட்டார் கங்கைக்கு. அதே மாதிரி தேடிட்டு சுக்ரீவனை தேடின்னு வரச்சே சபரி தான் சுக்ரீவனுக்கு வழியை காமிச்சா. அதே போல் ராமானுஜர் வாழ்க்கையிலேயும் ஒரு வேடனுக்கும் வேடுவிச்சிக்கும் தான் வேலை. யார் அவர்கள்? காஞ்சி தேவப்பெருமாளும் பெருந்தேவி தாயாரும். ராமானுஜர் வடதேசத்துக்கு போகிறார். யதாவ பிரகாஷர் கூட்டின்னு போகிறார். அவரை கங்கையில் தள்ளி கொன்னுடணுங்கிற ஆப்பில் திட்டம் போட்டுவிட்டான். எம்பார் அதை எடுத்து சொன்ன உடனே சரி வேண்டாம் நம்ம தெற்க போயிடலாம் என்று வந்துவிட்டார். காட்டுக்குள்ளே சிக்கினுட்டார். எப்படி போகிறதுன்னு வழி தெரியல. ஆவாரார் துணையன்னு அலை நீர் கடலில் எழுந்து நாவாய் போல் பிறவிக்கடலுள் நின்று நான் தொடங்க தேவார் கோலத்தொடும் திருச்சக்கரம் சங்கினோடும் ஆவாவென் அருள் செய்து அடியேனோடும் ஆனானே. எங்கே போகிறதுன்னு தெரியாத அலமந்து போயின்னு இருக்கார். காஞ்சிபுரத்துக்கு போகணும், வழி தெரியல. அப்போ ஒரு வேடன் வேடு வச்சு அந்த வழியாக வரா. எங்கே போறீர்? நான் காஞ்சிபுரத்துக்கு போகணும். பரவாயில்ல, நாங்கள் அங்கே தான் போகிறோம் வாரும் அப்படின்னு அழைச்சின்னு போகிறா. ராத்திரி பொழுது விழுந்தது, மாலை பொழுதாக எடுத்து இரவு தூங்குறதுக்கு போகிறா. அப்போ அந்த வேடு வச்சு கேட்குறா, எனக்கு தீர்த்த தாகமாக இருக்குது, கொஞ்சம் ஜலம் கொண்டு கொடுக்குறீரா? அது உடனே அந்த பர்த்தா சொல்லிட்டார், இப்போ எங்கே தண்ணி இருக்கலாம் தேடின்னு போக, பேசாமல் படு, கார்த்தால பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டார். படுத்துனுட்டா. மறுநாள் கார்த்தால் இவர் பார்த்துட்டு இருக்கார் ராமானுஜர். நமக்கு வழிகாட்டின வாழ்க்கை ஒரு தீர்த்தம் கொடுக்காது போயிட்டோமே. கார்த்தால் எழுந்த உடனே அந்த பெண்மணி வேடு வச்சுக்கு தீர்த்தம் கொடுக்கணும். எழுந்திருந்தார், தீர்த்தம் எடுத்துன்னு வர போகிறார், கிணறு இருந்தது எடுக்கிறார், திரும்பி பார்த்தா வேடனையும் காணும் வேடு வச்சியும் காணும். எங்கே போயிட்டான்னு தெரியல, பலபலவான சூரியன் விடியறது. அந்த பக்கம் போயின்னு இருக்கிற வழிப்போக்கால் ரெண்டு பேர்கிட்ட நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு அவர் கேட்டார். போய் பிராமணரே அதோ பாரு சத்யவிரத க்ஷேத்திரம் புண்ணியகோடி விமானம் புஷ்கரணி தெரியலையா, காஞ்சிபுரத்தில் புண்ணியகோடி விமானத்துக்கு முன்னாடி அதே சத்யவிரத க்ஷேத்திரத்தில் தேவபெருமாள் முன்னாடி இருக்கீர், இதான் தீர்த்தம், கண தீர்த்தம், எங்கே எடுத்துன்னு ஆற தேடின்னு இருக்கீர், போம் பெருமாளை சேவியும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட யோசிக்கிறார், யார் அந்த வேடனும் வேடு வச்சு இப்போ ஓ தேவப்பெருமாளும் பெருந்தேவி தாயாரும் தான். ஆகாரத்திரைய சம்பன்னாம் அரவிந்த நிவாசினியும் அசேஷ ஜெகத் ஈசித்ரியும் வந்தே வரதவல்லபாம் என்று நமக்கு வழிகாட்டினார்கள் போலும். ராமனுக்கு வழிகாட்டினதும் வேடனும் வேடுவச்சியும், அதாவது குஹனும் சபரியும். ராமானுஜருக்கு வழிகாட்டினவர்களும் தேவப்பெருமாளும் பெருந்தேவி தாயாரும் வேடன் வேடுவச்சி ரூபத்தில் தான் வந்து காட்டினார்கள் என்ன அர்த்தமாச்சு. போ அதையும் பார்த்துட்டோம். போ ராமானுஜர் ராமனுக்கும் ராமானுஜருக்கும் மற்றொரு தடவை சொல்லணும்னால் ஜட்டாயுவுக்கு மோட்சம் கொடுத்ததோடு நிற்கலையே. ராமன் தான் பரமோத்தத்துக்கு போகிறச்சே, கடைசி நாள் அவரே கிளம்புறார். வைகுந்தத்துக்கு கிளம்பும்போது தன் கூட இருக்கிற அத்தனை பேரையும் அன்னு சராசரங்களை வைகுந்த தேத்தி என்னும் கற்பாரி ராமபிரான எல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்னெண்ணியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முத்தவும் நற்பாலுக்குத்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுளே. தன்னோட கூட அயோத்தியாவாசிகள் அத்தனை பேரையும் வைகுந்தத்துக்கு கூட்டின்னு போயிட்டார். ராமன் புறட்டு போறச்சே எல்லாரையும் கூட அழைச்சின்னு போனார். ராமானுஜர் அப்படி தான் கூண்டு போனாரானால் தாம் புறப்பட்டு போறச்சே இல்லை, தாம் புறப்பட்டு போன பிற்பாடு இன்றளவுக்கு நாம் போகிறதுக்கும் வழிகாட்டி வச்சுட்டு போனார். அன்னைக்காவது ராமன் தன் கூட இருக்கிறவாளை கூட்டின்னு போனார். ஆனால் உடையவரோ பிற்பட்ட எல்லாருக்குமாக அவர் திருவடி சம்பந்தத்தால மோட்சம் 74 சிங்காதனரை ஏற்படுத்தி வைத்தார். அவர்களிடத்தில் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிட்டு சரணாகதி பண்ணுங்கோ, பண்ணினா நாமே உமக்கு முக்தி கொடுக்குறோம், விஷ்ணுலோக மணிமண்டப மார்க்கதாயின்னு சொல்கிறோம். அப்போ ராமானுஜர் திருவடியை பற்றினால் உய்ய ஒரே வழி உடையவர் திருவடின்னு பற்ற மோட்சத்தையே நமக்கு சுவாமி பெற்றுக் கொடுக்குறார். அப்போ ராமனாவது தங்காலத்தில் மோட்சத்துக்கு கூட்டின்னு போனார். ஆனால் ராமானுஜர் பிற்காலத்தவர்களுக்காகவும் ஏற்படுத்தி வைத்திருக்கார் என்பதும் புரிகிறது. ராமன் ராவணனை அழித்தான், 10 தலைகளோட கொய்தான், இதான் அவர் செய்தது. கும்பகர்ணனை அழித்தார், ராவணன் போயிட்டார், 10 தலையை அழித்தார், கும்பகர்ணனை அழித்தார். ராமானுஜர் ராவணங்கிறது யாரும் இல்லை, மனோரஜனீச்சரன்னு சொல்லுவார். மனசுங்கிறது தான் அந்த ராட்சசன், அது கண்டபடிக்கு ஓடுறது இல்லையோ. அதுக்கு இருக்கிற 10 புலன்கள் தான் 10 தலை. புலன்கள் அடக்கிறதுக்கும் மனசை அடக்கிறதுக்கும் ராமானுஜர் வழி சொல்லி கொடுத்தார். கூடவே ராவணன், இங்கே ராவணனாச்சு 10 தலையாச்சு, மனசு 10 இந்திரியங்கள். கும்பகர்ணன் அனாதி மாயையா சுப்தா யதா ஜீவகா பிரபுத்தியதே என்ற அனாதி காலமாக அந்தன் தமகா அஜ்ஞானம், அஜ்ஞானம்ங்கிற இருட்டு, அந்த இருட்டில் அகப்பட்டு ஒன்றும் தெரியாத தவிச்சிருக்கும் பாருங்க. இந்த இருள் தூக்கம்ங்கிற கும்பகர்ணனைத்தான் அவர் ஒழிக்கிறார். அப்போ இந்த ஜீவனுக்கு பகவத் விஷய ஞானம் இல்லாமல் இந்த 3 பற்றின ஞானம், அனன்யார்க சேஷத்துவம், அனன்ய சரணத்துவம், அனன்ய போக்யத்துவம்னு 3, அது புரியாமல் இவன் தூங்கி போயிட்டானோ இல்லையோ, அதான் கும்பகர்ண தூக்கம். அந்த தூக்கத்தை போக்கி அனாதிகால தூக்கத்திலேருந்து எழுப்பி பகவத் விஷய ஞானத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தாரோ இல்லையோ. அப்போ ராமனாவது வெறும் ராவணனை கொன்னார், இவர் மனசே அடக்கி கொடுக்குறார். அவன் 10 தலையைத்தான் வெட்டினான், மீண்டும் மீண்டும் முளைச்சது. இவர் 10 இந்திரியங்களையும் அடக்கிறதுக்கு சொல்லி கொடுத்தார். அவர் தூங்குற ராவணனை கும்பகர்ணனை கொன்னார், இவர் நமக்கு தூக்கத்துக்கே காரணமாக இருக்கிற தமோ குணம் அதையே அழித்து நம்மை உஜ்ஜீவன பாதையில் வைத்தார்னு சரித்திரம். ராமனே பார்த்துட்டே இருக்கலாம். சத்ரோ பிரக்யாத வீரியச ரஞ்சனீயச விக்ரமைகி ரூப ஔதாரிய குணைகி பும்சாம் திருஷ்டி சித்தாபகாரிணம். ராமனை பார்த்தவா தோள் கண்டார், தோளே கண்டார், துணவன கண்கள் கண்டார், தாள் கண்டார், தாளே கண்டார். காலை பார்த்தவா அங்கேயே இருப்பாளாம், கண்ணை பார்த்தவா அங்கேயே இருப்பாளாம். அதை போல இப்பவும் ராமானுஜரை ஸ்ரீபெரும்புதூரில் சேவித்தோம்னால் பற்பமென திகழ் பைங்கடலுந்தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்பரினூரோடு முன்கையிலே இந்திய முக்கோல் தன்னடகும் காரிசுதன் கடல் சூடிய முடியும் கரணர் சிகமுடியும் எப்பொழுதும் எதிராசன் வழிபடுக என் இதயத் தொழதால் இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே என்ன அதீத சௌந்தர்யத்தோடே உபவீதத்தோடே நீண்ட சிகாவானாக. இப்போ அதை சேவிக்க சேவிக்க அந்த திருமேனியே அழகு. ராமன் திருமேனி எப்படி அழகோ அதே போல் ராமானுஜருடைய திருமேனி அழகு. ராமனை விரோதிகள் கூட கொண்டாடுவார், அதை போலத்தான் ராமானுஜருக்கு விருத்தமாக இருந்தார். யதாவ பிரகாஷரே திருந்தி அவர்கிட்ட சிஷ்யராயிட்டார், யஜ்யமூர்த்தி திருந்தி அவர்கிட்ட அருளாள பெருமாளை பெருமானார்னு சிஷ்யராயிட்டார். பிரம்மராட்சஸெல்லாம் பயந்து அவரிடத்திலேருந்து ஓடிட்டு, விட்ட தேவராயன், விஷ்ணுவர்தனன், விஷ்ணு தேவராயன் திருந்தி அவரிடத்திலே வந்தான். 1000 ஜைனர்களை தொண்டனூரில் ஏக காலத்தில் ஜெயித்தார். இதெல்லாம் எப்படின்னால் ராமனிடத்திலே மாரீசனே தோத்தானோ இல்லையோ, இப்போ ஏற்பட்ட ராமன் அவன் கொண்டாடுறான், ராவணன் கொண்டாடுறான். எனக்கு ராமனை ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நல்லவர், ஆனால் என்ன பண்ணுறதுன்னு அவன் காலை பிடிக்க மாட்டேன். இது இவன் சுபாவோ துரதிக்கிரமகான்னுட்டான். என் சுபாவம் பரந்தன்னிலேருந்து இது வந்திருக்கு, இதை போக்க என்னால் முடியாது, ஆனால் அவன் உசந்தவன் தெரியல, அப்போ உயர்ந்தவன் தெரிஞ்சு பிடிச்சிக்கலையோ இல்லையோ. ஆனால் நல்ல வேளை இவர்கள்லாம் இப்போ ராமானுஜர் உயர்ந்தவர்னு புரிந்து கொண்டு யதாவ பிரகாஷர், யஜ்யமூர்த்தி ஆகியோர் திருந்தி ராமானுஜர் திருவடிக்கே பட்டனர். ஆகவே பல விதங்களில் பார்த்தோம்னால் ராமனும் ராமானுஜரும் 3 சப்தங்கள் பார்த்துட்டோம். 3 பார்த்துட்டோம். ரோஷராமரை பற்றியும் பார்த்தோம், கருணா காக்குத்சனை பற்றியும் பார்த்தோம். இவர்களோட ராமானுஜருக்கு இருக்கிற ஒத்துமை என்னங்கிறதையும் பார்த்துட்டோம். இனி பார்க்க வேண்டியது பலராமன், கண்ணன், கல்கி. Prayachha Prayachha